வணக்கம், வெல்கம் டு ஏவிடி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி சாக்லேட் புட்டிங், அதுவும் எக் ஜெலட்டின் விப்பிங் கிரீம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. குழந்தைங்க எப்போயும் ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இந்த புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஃபர்ஸ்ட் புட்டிங் ரெடி பண்ணுறதுக்காக மோல்டு ரெடி பண்ணிக்கோங்க. மோல்டு அப்படி இல்லைனா ஏதாவது பவுல் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பவுலில் வந்து பட்டர் அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் புட்டிங் கிடைக்கும். ஃபுல் கரி மில்க் 300 ml எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 1.5 கப் இருக்குங்க. நீங்கள் எந்த மில்க் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், டோண்டு மில்க், நார்மல் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இப்போது 4 tablespoons சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் அடுப்பு ஆன் பண்ணலங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த திங்ஸில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது கூட கொக்கோ பவுடர் 2 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சிங்கை ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், எந்த கட்டிகளும் இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா. அப்படி இல்லை நீங்கள் அடுப்பு டைரெக்டாக வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த மிக்சிங்கை வந்து லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. இப்போது இந்த மிக்சிங்கை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக கிளறி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் கரெக்டாக கிடைக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்க் சாக்லேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டெய்ரி மில்க் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் திக்னஸ். இப்போது இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டில் இப்போ இம்மீடியட்டாக இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 3 hours வச்சிங்கன்னா ப்ராப்பரான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிரும். உங்களுக்கு டைம் இருந்தால் ஓவர் நைட் இதை செட்டாக விடலாம். பாருங்கள், இப்போ நான் ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்துட்டேன். அழகாக மோல்டை விட்டு விலகி வருது. இந்த சமயத்தில் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் தூவி விட்டுக்குங்க. ரொம்ப சூப்பரான புட்டிங் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லகம் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.